ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். ஓகேங்களா? இன்றைக்கு வாங்க நம்ம என்ன வீடியோன்னு பார்த்துலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஜியோ மார்ட்டில் வந்து கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பி நூடுல்ஸ் வந்திருக்கேன், ஒரு ஃபேமிலி பேக் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மோட்டோ சேவ் ஏ டு பியில் வந்து மோட்டோ சேவ் வாங்கியிருக்கேன். ஸோ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் கொறிக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து ரெண்டு முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன். முருங்கைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து கத்திரிக்காய் பார்க்கலாம். ஸோ கத்திரிக்காயுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் பேக்கிங் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மிக்சர். மிக்சர் வந்து கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாக இருக்கும்னு பார்த்தா ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜியோவோட மந்த்ரா ஆயில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஜியோ மாட்டோட ஆயில். ஸோ இவர் வந்து இந்த ஆயில் வாங்கலாம் அப்படின்னு இந்த வாட்டி சொன்னார். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆயில் வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியோ மாட்டோட ஆயில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஹமாம் சோப் வாங்கியிருக்கேன். ஹமாம் சோப் வந்து ஒரு மூணு சோப் வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து கார்ன் வாங்கியிருக்கேன், ரெண்டு ஸ்வீட் கார்ன். ஸோ ஸ்வீட் கார்னுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது வந்து ஜியோ மார்ட்டில் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல அது. ஸோ நல்லா வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நல்லாவே இருக்குது. அண்ட் கார்னோட சைஸும் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்ததாக வந்து விம் பார் வாங்கியிருக்கேன், டிஷ்வாஷ் பார். இதுவுமே வந்து ஒரு மூணு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு மெட்ராஸ் மிக்சர், இதுவும் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் போல். ஸோ கவனிக்கவே இல்லை நான். அதுக்கப்புறமா வந்து ஆச்சி மாங்காய் தொக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய பாட்டில். பேக்கிங் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. பபுள் ராப்லாம் போட்டு நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போது இது வரைக்கும் ஆச்சியோட ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணதில்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். எப்போவுமே வந்து நான் ருச்சி வாங்குவேன். ருச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து பிளாக் சால்ட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி பிளாக் சால்ட் வந்து இதுக்கு முன்னாடி நான் வாங்குறதுலாம் வந்து பவுடராக தான் கிடச்சிருக்கு. இந்த வாட்டி வந்து இந்த கிறிஸ்டல் மாதிரி கிடச்சிருக்கு. அதாவது கிறிஸ்டல் சால்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நிறைய ஜூஸ் மொஜிட்டோஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பிளாக் சால்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் விம்பார் வந்து மூணு வாங்கியிருக்கேன் சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன்று காட்டினேன் இல்லையா, பேலன்ஸ் ரெண்டு எங்கேயே நீங்கள் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு தான் இது. அதே மாதிரி ஹமாமோ ஒரு சோப் காட்டினேன் இல்லையா, ரெண்டு காணோன்னு நினச்சிருப்பீங்க, அந்த ரெண்டு தான் இது. ஸோ மொத்தமாக இது ஒரு மூணு சோப் வாங்கியிருக்கேன். அண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சி வந்து நாங்கள் மோஸ்ட்லி நிறைய இதில் யூஸ் பண்ணுவோம், லைக் குக்கிங்லேயும் சரி, டீக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இஞ்சி டீ, சுக்கு காஃபி இதெல்லாம் போடும்போது வந்து அம்மா நிறைய இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க. சமையலுக்குமே வந்து நாங்கள் நிறைய இஞ்சி யூஸ் பண்ணுவோம். அண்டு அடுத்ததாக வந்து பூண்டு. பூண்டு வந்து காலி ஆகிடுச்சி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பூண்டு வாங்கியிருக்கேன். பூண்டும் பரவாயில்ல, நல்ல இதுவாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நல்லாயிருக்கு. அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. காரம் தான் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கணும். லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தட்டை. இதுவும் வந்து ஏ டு பிலாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பெப்பர் தட்டை இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது, பட் இந்த வாட்டி தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ பார்ப்போம், அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். சி யூ ஆல், பை பை.